வணக்கம் வரைக்கும் நாம் இந்த இணைப்புகளின் தொழில்நுட்பமும் அதன் அறிவியலில் போன வகுப்பு வரைக்கும் நாம் மின்தி பற்ற வைப்பில் முக்கியமான அம்சமான மின்தி ஆர்க்கை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பார்த்துட்ருக்கோம் ஆர்க்குன்னு எப்படி பேர் வந்தது அந்த ஆர்க் உள்ள எப்படி நமக்கு வெப்பம் உருவாகுது அதுக்கு வெப்பம் உரு, உரு, உருவாகிறதுக்கான முக்கியமான காரணிகள் என்னென்ன இருக்கு உள்ள அப்படிலாம் நம்ம பார்த்தோம் ஏன் ஆர்க்குக்கு ஆர்க்குன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம் நாம் எப்படி நம்ம வந்து ஒரு வாயில் மின்சாரத்தை கடத்தும் போது வாயு வந்து எலக்ட்ரான்களாகவும் அயனிகளாகவும் பிரிஞ்சு அவை ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு நமக்கு வெப்பத்தை உருவாக்குகின்றன அப்படி வெப்பம் உருவாகும் பொழுது வாயுக்கள் விரிவடைந்து நமக்கு ஆர்க் சேப் மாதிரி ஆர்க் அமைப்பு வந்து நமக்கு உருவாகி நமக்கு ஆர்க் கிடைக்குதுன்னு பார்த்தோம் போன வகுப்பில் நாம் இது வரைக்கும் முடித்தோம்னா அந்த ஆர்க் வடிவத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா நம்ம நமக்கு மின்முனைகள் இருக்கின்றன மின்முனைகள் நேர்மின் மின்முனை எதிர்மின்முனை அப்படின்னு சொல்லுவோம் நேர்மின்முனை வந்துட்டு ஆனோடுன்னு சொல்லுவோம் எதிர்மின்முனையை வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம் இந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடப்பட்ட பகுதியில் நமக்கு ஆர்க் உருவாகுது நமக்கு இந்த ஆர்க் மொத்தமாக பார்க்கும் பொழுது அதில் மூன்று பகுதிகள் வந்து நமக்கு முக்கியமாக அம்சமாக வந்து நம்ம அந்த ஆர்க்கில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அந்த மூன்று முக்கிய பகுதிகள் ஆனோடு ஃபால் ஜோன் கேத்தோடு ஃபால் ஜோன் அப்புறம் ஆர்க் காலம் இதுதான் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ ஆனோடு ஃபால் ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பகுதி ஆனோடுக்கும் ஆர்க் காலத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து நமக்கு உருவாகுது அதை வந்து நம்ம ஆனோடு ஃபால் ஜோன் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி கேத்தோடுக்கும் ஆர்க் காலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கேத்தோடு ஃபால் ஜோன் உருவாகுது பெரும்பகுதியான ஆர்க் வந்துட்டு நாம் ஆர்காலம்னு சொல்கிறோம் இந்த கேத்தோட் ஃபால்ஸோன் ஆனோட் ஃபால்ஸுன்னு ரொம்ப சின்ன பகுதி ஓகேங்களா ஆனோடுக்கு மேலேயும் கேத்தோடுக்கு மேலேயும் உருவாகுது நாம் இதை எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஆர்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனோட அண்ட் கேத்தோட் ஃபால்ஸோனுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது அதாவது இந்த ஆனோட அண்ட் கேத்தோட் ஃபால்ஸோனில் மின் அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக மாறுபடும் நீங்கள் கேத்தோட முகப்பில் இருந்துட்டு நீங்கள் ஆர்க்காலம் வரைக்கும் போகணும்னா அந்த வோல்டேஜ் மின் அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக மாறுபடும் அதே மாதிரி ஆனோடு ஃபால்சோன்லேயும் மின் அழுத்தம் மாறுபடும் நீங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆர்க் வந்து சஸ்டெயின் ஆகணுன்னா நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்து மாறக்கூடாது ம் நம்ம மின்னவை வினைகள் நடந்தாலும் மின் அழுத்தம் வந்து மாறக்கூடாது இல்லைங்களா இந்த ஜோன் சொல்லுறீங்களா இந்த பகுதிகள் கேத்தோட அனோன் ஜோன் அன்னோட ஸ்டால்கோனில் வந்துட்டு வோல்டேஜ் வந்து மாறுபடுது அதனால் வந்துட்டு ஒரு சில வினைகளும் உருவாகுது அந்த வினைகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வினைகள் அவை தான் வந்துட்டு நம்ம ஆர்க்கு வந்துட்டு ஆர்க்கு ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு முக்கியமான வினைகள் அதே மாதிரி ஆர்க் காலத்தில் பார்த்தோம்னா மின் அலத்தம் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மாறிலியாக இருக்குது அதாவது மின் அளத்தம் வந்துட்டு மாறாது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா நீங்கள் கேன் கேத்தோட் ஃபால்ஸும் ஒன்று வந்துட்டு ஆனோட் ஃபால்ஸ் வந்து வரைக்கும் போனோம்னா அந்த பகுதியில் வந்துட்டு மின் அழுத்தம் வந்துட்டு ஒரே சீராக இருக்கும் அதுதான் முக்கியமான காரணம் இல்லைங்களா நம்ம ஆர்க் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்காருங்கிறது இப்போ இந்த வகுப்பில் வந்துட்டு நாம் இந்த மூன்று பகுதிகளையும் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு ஆர்க்கில் எப்படி வெப்பம் உருவாகுது வெப்ப எப்படி வெப்பம் கடத்தப்படுகிறது அந்த ஆர்க்கு உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அறிஞ்சிக்கணுன்னா இந்த மூன்று பகுதிகளையும் முக்கியமாக வந்துட்டு அதோடய அறிவியலையும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஆர்க்கு பற்றி தெளிவாக க அணிஞ்சிக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு இந்த மூன்று பகுதிகளை பற்றியும் போகலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆனோட் ஃபால்ஸோன் ஆனோடுங்கிறது நேர்மின் முனை நீங்கள் நம்ம டைரெக்ட் கரண்ட் ஓகேங்களா யூஸ் பண்ணும் பொழுது ஓகேங்களா ஸோ டைரக்ட் கரண்ட் டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட் இல்லைங்களா அதை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது ஓகேங்களா ஒரு முனை வந்துட்டு நேர்மின் முனையாகவும் இன்னொரு முனை எதிர்மண்முனையாகவும் நிலையாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓகேங்களா உபயோகிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு அலைக்கும் நமக்கு இந்த மின் மின்மனைகள் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா அல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ நம்ம அசிம் பண்ணிக்கலாம் ஒரு வெல்டிங் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு முனை வந்துட்டு நாம் ஆனோட ஆக்கலாம் இன்னொரு முனையை வந்துட்டு கேத்தோட ஆக்கலாம் அப்படின்னு நாம் நினச்சிக்கும்போது இந்த மூன்று மின்முனைகளில் வந்துட்டு என்னென்ன நடக்குதுங்கிறது நம்ம கற்றுக்கலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம டேரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு கேஸில் வந்துட்டு இந்த மின்முனை இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு முக்கியமான வெல்டிங் ப்ராசஸ் அதாவது கேஸ் டங்ஸன் ஆர்க் வெல்டிங் டிக் வெல்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நம்ம மின்முனை வந்துட்டு டங்ஸனில் பண்ணிவிட்டு அந்த டங்ஸ்டன் மின்முனை வந்து உருகாம இருக்கிறத வச்சு நம்ம ஆர்க்கை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஆர்க்கு மூலமாக வெப்பம் கிடைக்குது அந்த வெப்பத்தின் மூலமாக நாம் வந்துட்டு எந்த உலோகங்களை இணைக்கணுமோ நாம் இணைச்சிக்கலாம் அந்த ப்ராசஸில் நாம் வந்துட்டு இப்போ வந்து டேரெக்ட் கரண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன் டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணும் பொழுது நாம் அந்த மின்முனை இந்த டங்ஸ்டனை வந்துட்டு எதிர்மின்முனையாக வைக்கமாக்கிறோம் எதிர்மின்மனை என்ன கேத்தோடு ஆக்குறோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்துட்டு எதிர்மின்முனை கேத்தோடு ஆகுதுன்னா என்ன ஆகும் நமக்கு அந்த எதிர்மின்முனையோட முக்கியமான வேலை என்பது என்னென்னா எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்கிறது எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த மின்முனை எதிர்மின்முனையிலிருந்து உருவாகி எதிர்மின்முனைக்கும் நேர்முன்முனைக்கும் இடையில் இடைவெடி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நாம் கேஸால் ஃபில் பண்ணுவோம் வாயுவில் நிரப்பணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு டார்க் ஃபார்ம் பண்ண முடியும் அதான் நாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ நாம் டைரக்ட் கரண்ட்டை நாம் உபயோகித்து அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட எதிர்முனை முனையாக மாற்றினோம்னா அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்துட்டு டங்ஸ்டன் மின்முனையை வந்து நமக்கு எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் அந்த உற்பத்தி செய்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த வாயு ஊடகத்தில் வந்துட்டு செலுத்தப்படும் இல்லைங்களா ஸோ அந்த வாயு ஊடகத்தில் செலுத்தப்பட்டு அந்த ஆர்க் காலத்தில் வந்துட்டு நமக்கு மேலும் பல எலக்ட்ரான்கள் உற்பத்தி ஆகும் எப்படி உற்பத்தி ஆகும் அந்த வாயு அணுக்களும் அல்ல வாயுவை வந்துட்டு மூலக்கூறு வாயுவாக இருந்தால் அந்த மூலக்கூறுகள் சிதைந்து அணுவாக உருவாகி அந்த அணுக்கள் வந்துட்டு அயனிகளாக மாறும் ஏன்னா நம்ம எலக்ட்ரான்கள் செலுத்துகிறோம் எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த அணுக்களோட மோதி அந்த அணுக்களை வந்துட்டு அயனிகளாக மாற்றி மேலும் பல எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்யும் ஸோ நமக்கு வந்துட்டு அயனிகளும் எலக்ட்ரான்களும் மிக அதிகமாக உற்பத்தி ஆகி அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் அப்படி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது ஆகும் நமக்கு வெப்பம் கிடைக்கும் அதாவது இயக்காற்றல் வந்துட்டு நமக்கு வெப்பாற்றலாக மாறும் இல்லைங்களா ஏன் எலெக்ட்ரான்கள் வந்துட்டு கேத் தி கேத்தோடு எதிர் மின்முனையிலிருந்துட்டு நேர் மின்முனைக்கு செல்லும் ஏன்னா நம்ம மின் அழுத்தத்தை உபயோகிக்கிறோம் வோல்டேஜ் இருக்கு இல்லைங்களா ஸோ மின் அழுத்தம் வந்து நாம் உபயோகிக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் மட்டுமல்ல எந்த ஒரு மின் கதிர்களும் நம்ம மின் உபயோகித்தோம்னா அவே ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு பாயும் இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோலை வந்துட்டு எதிர்மின்மனையாக மாற்றியிருக்கோம் எலெக்ட்ரான்கள் உற்பத்தியாகி நமக்கு வந்துட்டு நேர்மின்மனை நோக்கி பாய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம எந்த உலோகத்தை வெல்டு வைக்கிறோமோ அது நம்ம இப்போ வந்துட்டு நேர்மின்மனையாக ஆகிடுச்சு இல்லைங்களா நம்ம டேரக்ட் கரெக்ட் யூஸ் பண்ணுறோம் டிசி நேர்மின் ஆட்டரோல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து என்ன ஆகுங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்துட்டு பாய ஆரம்பிக்கும் டங்ஸ்டன் எலக்ட்ரோலேருந்துட்டு இங்கே இந்த கடத்தல வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு எடையிலையும் உருவத்திலையும் மிக 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 சிறியது எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு அடிப்படை பொருள் இல்லைங்களா இப்போ வந்துட்டு நம்ம எலக்ட்ரான்கள் வந்துட்டு நாம் எதிர்ம எதிர்மன்மனையிலேருந்து நேர்மண்முனைக்கு செல்லும்போது மிக அதிகமாக வெப்பத்தை கடத்துகிறோம் ஏன்னா எலக்ட்ரான்கள் வந்து மிகச்சிறிய இடையிலும் உருவத்திலும் மிகச்சிறியதாக இருக்கிறதுனால அவைகள் ஆற்றலும் அதிகமாக சுமந்து செல்லும் இல்லைங்களா ஸோ அப்படி நாம் வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு நாம் பாய வைக்கும் பொழுது மிக அதிக ஆற்றல் வந்து எதிர்மின் முனையில் இருந்துட்டு நேர்மின் முனைக்கு கடத்தப்படும் ஸோ ஆற்றல் கடத்தப்படும் பொழுது வெப்பம் அதிகமாக கடத்தப்படும் இல்லைங்களா ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட நேர்மின் நயணிகளும் இருக்குது ஏன்னா எலெக்ட்ரான்கள் வந்து உற்பத்தி ஆகிடுச்சு எதிர்மின் முனையில் இருந்துட்டு அவை வந்துட்டு இந்த வாயு ஊடகத்தில் வந்துட்டு கடத்தப்படும் பொழுது அந்த வாயு அணுக்களையை நேர்மின் நயனிகளாக மாற்றும் அதுதான் அயனியாக்கள் வேணும்னு சொல்லுவோம் அதை நம்ம பின்னாடி படிக்கலாம் ஸோ நமக்கு நேர்மின் நாயணிகளும் கிடைக்கும் பொழுது அந்த நேர்மின் நயனிகள் என்ன செய்யும் நேர்மின் முனையிலேருந்துட்டு எதிர்மின் முனைக்கு பாய ஆரம்பிக்கும் இல்லைங்களா ஸோ இந்த நேர்மின் நயனிகள் நேர்மின் முனையில் இருந்துட்டு எதிர்மின் முனைக்கு பாயிருக்கும் இப்போ நேர்மின் அயனிகள் என்ன நேர்மின் அயனிகள் வந்துட்டு அணுக்கள் தான் எலக்ட்ரானில் கம்பேர் பண்ண ஒப்பிடும் பொழுது நேர்மின் நயனிகள் வந்துட்டு மிக மிக அதிக எடை கொண்டவை நேர்மின் நாயிகள்னு ஒரு ஒரு அணு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு சின்ன துகள் இல்லைங்களா ஸோ நாம் அதிக நிறை கொண்ட அணுக்கள் வந்துட்டு